நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டம் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம க்ளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் அந்த அதுக்குள்ளாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபீஃப் ஆப்ஷன் லேங்குங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு நடந்திருக்கு ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்கார்ட் வளாகத்தில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய வனப்பகுதியில் வந்து ஒரு காதல் ஜோடியுடைய சடலங்கள் கிடப்பதாக பெருந்துறை காவல்துறையினருக்கு வந்து பொதுமக்கள் வந்து தகவல் கொடுத்துருக்காங்க போலீஸார் அந்த இடத்துக்கு சென்று பார்க்கும்போது காதலன் வந்து தரையில் சடலமாகவும் காதலி வந்து தூக்கிட்ட நிலையில் வந்து சடலமாகவும் கிடந்திருக்காங்க உடனே இரண்டு பேருடைய உடலையும் வந்து போலீஸார் மீட்டு உடல் ஆய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க போலீஸாருக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகம் என்னென்னா இரண்டு பேருமே தற்கொலை செய்யணும்னு நினச்சாங்கன்னா ரெண்டு பேருமே வந்து தூக்கில் தான் தொங்கணும் காதலன் வந்து தரையிலையும் காதலி வந்து தூக்கிட்டு வந்து தற்கொலை செஞ்சது வந்து அவங்களுக்கு வந்து சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒருவேளை இந்த காதல் ஜோடிகள் வந்து புத்தாண்டை கொண்டாடுவதற்காக வனப்பகுதியில் வந்து உல்லாசம் இருக்க வந்திருக்கலாமோ அவர்கள் உல்லாசம் இருக்கும்போது அந்த பகுதியில் வேறு சில நபர்களால் இவர்கள் கொலை செய்யப்பட்டு காதலி கற்பழிக்கப்பட்டு இது தற்கொலை போல நாடகம் ஆடுவதற்காக அவரை தூக்கில் தொங்கி விட்டிருக்கலாமோ என்று போலீசாருக்கு சந்தேகம் வந்துள்ளது இந்த உடல் கூறு ஆய்வுக்கு பின்புதான் இந்த காதல் ஜோடிகள் தற்கொலை செய்து கொண்டார்களா அல்லது இவர்களை யாரேனும் தாக்கி இவர்களை கொலை செய்துள்ளார்களா என்பது தெரிய வரும் தற்போது அந்த பெண்ணின் விவரம் மட்டுமே தெரிய வந்துள்ளது அந்த பெண்ணின் பெயர் சுகனியா என்றும் அந்த வாலிபருடைய பெயர் தற்போது விசாரித்து வருகிறார்கள் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது போலீசார்கள் பலமுறை அறிவுறுத்தியுள்ளார்கள் ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு காதல் ஜோடிகள் செல்ல வேண்டாம் அங்கு திடீரென விஷமிகளால் உங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டால் உங்களை காப்பாற்றி கொள்வது சிரமம் என்பதும் போலீசார்கள் பலமுறை அறிவுறுத்தியும் போன்ற இச்சைக்காக பல காதல் ஜோடிகள் ஆள் இல்லாத இடங்களுக்கு செல்கிறார்கள் என்றும் போலீசார்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பண்ணுங்க நன்றி